வணக்கம் நண்பா, இதுதான் நம்ம சேனல் பிஎஸ் அக்ரிகல்ச்சர். இப்போ தான் நம்ம சேனலுக்கு மொதல் தடவை வரீங்கன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனும் லைக்ஸும் தான் எங்களை அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கும். உங்களுக்கு அப்படி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி கமெண்ட் செக்ஷனில் பண்ண முடியலன்னா எங்கள் இன்ஸ்டாகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலோட அபவுட் பேஜ்லேயே இருக்கும். ஸோ அதில் நீங்கள் வந்து உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க வரோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்ட்ஸ் ஆஃப் என்டமாலஜி. நான் அதில் கவர் பண்ண போகிறது இன்செக்டோட சர்க்குலேட்டரி சிஸ்டம் பற்றி தான். ஸோ ஒரு சின்ன இன்டர்வோ இன்செக்டோட சர்க்குலேட்டரி சிஸ்டமில் என்னென்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹீமோலிம்போட ஸ்ட்ரக்சர், அதே மாதிரி டார்சல் வெசல்ஸ் என்னென்னு சொல்லிட்டு, அதே மாதிரி பிளட் சர்க்குலேஷன்றது எப்படி நடக்கும், அதே மாதிரி கம்போஷன் ஆஃப் ஹீமோலிம்பில் என்னென்ன இருக்கும், பிளட் பிளாஸ்மானா என்ன, ஹீமோசைட்ஸ்னால் என்ன, அப்புறம் அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ ஹீமோசெல் ஷோனு சொல்லிட்டு நம்ம ஒரு மோஸ்ட் ஆஃப் த இன்செக்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மேலே தான் பார்த்தீங்கன்னா ஹார்ட்ன்றது வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அதோட பாடியில். அதே மாதிரி அதில் பெரிகார்டியல் சைனஸ், அப்புறம் டார்ஃபல் டயக்ராம், அப்புறம் கட்டு, பெரிய வைசரல் சைனஸ், வென்ட்ரல் டயஃபிராம், அப்புறம் பெரிநியூரல் சைனஸ், அப்புறம் நர்வ் கார்டு. நர்வ் கார்டுன்றது பார்த்தீங்கன்னா கீழே அந்த இன்செக்ட் பாடியோட லோவர் பார்ட் சைடில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ அதை ஒரு இமேஜஸாக பார்த்தோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா டார்ஃபல் டயக்ராம், அதே மாதிரி கீழே இருக்கிறது வென்ட்ரல் டயக்ராம். ஸோ அந்த மேலே இடத்துல இருக்கிறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெரிகார்டியல் சைனஸ், நடுவில் வந்து பெரிய வெர்சல் சைனஸ், அப்புறம் பெரிய நியூரல் சைனஸ். ஸோ இதெல்லாம் தான் இருக்கும். ஸோ இன்செக்ட்டுக்கு நீங்கள் இதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஜென்ரல் சர்க்குலேட்டரின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவோட்டான்றது முன்னாடி இருக்கும். ஸோ அதை நம்ம ஏற்கனவே ஹார்ட்னு சொல்லிருக்கோம். ஸோ அந்த ஹார்ட்டோட கண்டினியூஷன் பின்னாடி இருக்கிறது ஹார்ட்னு தான் நம்ம சொல்கிறோம். அது வந்து ஆஸ்டியான்ற இது மூலியமாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு வந்து மொத்தமாக இந்த ஹார்ட் அதே மாதிரி அவோர்ட்டா ரெண்டுத்தையும் சேர்த்தனா டார்சல் வெசல்ன்னு சொல்லி சொல்லிடலாம். ஆனால் நம்ம படிக்கும்போதே நம்ம படிச்சிருக்கோம் அவோர்ட்டா தான் இன்செக்டோட ஹார்ட்னு சொல்லிட்டு, அப்புறம் ஏன் ஹார்ட்டுன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணலாம். கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. அவோர்ட்டான்றது தான் இன்செக்டோட ஹார்ட். பின்னாடி இருக்க ஹார்ட்ன்றது வந்து அதோட கண்டினியூஷன், அந்த ஹார்ட்ன்றது ஒரு ஆர்கன், அதோட செயின்ஸை தான் இதில் ஹார்ட்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் குழப்பமாக இருக்கும், ஏன் ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ இந்த அவோர்ட்டா அப்புறம் ஹார்ட் ரெண்டும் கம்பைன் ஆகிறது தான் இந்த டார்சல் வெசல்னு சொல்லி சொல்லலாம். இந்த ஹார்ட்டில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கிள்ஸ், அது மூலியம் தான் பிளட்ன்றது வந்து சர்க்குலேட்ரி ஆகும். அதை வந்து ஆஸ்டியான்னு சொல்லி சொல்லலாம். அதே மாதிரி டார்ஃபல் டயஃபிராம், ஸோ நம்ம அதிலேயே பார்த்தோம் மேலே அந்த சர்க்குலேட்ரி அந்த ஹார்ட்டை வந்து பிரித்து கொண்டு போகிறது வந்து இந்த டார்ஃபல் டயக்ராம், அது கீழே வந்து வென்ட்ரல் டயக்ராம். ஸோ அதுக்கு நடுவில் தான் அந்த ஹார்ட்ன்றது வந்து மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கும். கீழே இது வந்து இந்த ஹார்ட் டூ அவோட்டாவும் ஒன்றாக இருக்குல்ல, அது பேர் வந்து பெரிகார்டியல் சைனஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கு நடுவில் இருக்கிறது வந்து பெரிவர்சல் சைனஸ், அது கீழே வந்து பெரி நியூரல் சைனஸ். ஸோ இப்படி தான் அந்த இன்செக்ட் பாடி இருக்கும். அப்போ நீங்கள் பார்த்ததுக்கான கலர் வந்து இப்போ நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த டார்சல் வெசல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல, அதில் வந்து இந்த இடத்துல இருக்கிறது தான் ஹார்ட் அவோட்டா. ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிறதும் நம்ம ஹார்ட்னு தான் இன்செக்டில் பேர் வச்சுருக்காங்க, ஏன்லாம் எனக்கும் தெரியாது. ஸோ ஆனால் ஒரு நம்மளுக்கு இருக்க மாதிரி ஹியூமனுக்கு இருக்க மாதிரி ஹார்ட்ன்றது எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்செக்டோட ஹெட்லேருந்து அதோட தொராசிக் ரீஜியனுக்குள்ளே இருக்க இடத்துல தான் ஹார்ட்ன்றது ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஆனால் அந்த நர்வ்ஸாக அந்த ஆஸ்டியான்றது ப்ரெசென்ட் ஆகிருக்க அந்த பாத்துக்கு வந்தும் ஹார்ட்ன்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க, அது ஏன்ட்டு எனக்கும் தெரியாது. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படி அந்த டார்சல் வெசலில் அவோர்ட்டான்றது வந்து லைன் டியூபாக போயிடும். ஆனால் ஒன்று அதுக்கு பின்னாடி இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா அல்லரி மசில்ஸ், அப்புறம் டார்ஃபல் டயக்ராம், அப்புறம் அந்த ஆஸ்டியான்ற ஹோல்ஸ், அந்த பிளட் சர்க்குலேட்ரி இது போகிறதுக்கான ஹோல்ஸ் எல்லாமே அதில் அப்படி தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ பிரெயின்ன்றது பார்த்தீங்கன்னா அந்த அவோர்ட்ஷாக்கு பக்கத்துலேயே தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம டார்சல் வெசல்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா அவோர்ட்டாலேருந்து ஹார்ட் வரைக்கும் இருக்குது ஃபுல்லாகவே டார்சல் வெசல் தான். ஸோ அந்த ஹார்ட்ன்றது வந்து எந்த ரீஜனுக்குள்ளார் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு தான் இது பிக்சரில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஹார்ட் அப்புறம் அவோர்ட்டா அந்த ரீஜன் எதுக்குள்ளார்ந்து எது வரைக்கும் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு தான் இந்த பிக்சரில் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஹார்ட் ஹார்ட்னு சொல்கிறோம்ல, அப்போ ஹார்ட்ன்றது நம்ம ஹியூமனில் இருக்க மாதிரி ஹார்ட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, அந்த ஹார்ட்ன்றது வந்து ஒரு செயின் ஆஃப் சேம்பர்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்டியான்ற ஒரு ஹோல் இருக்கும். ஸோ அந்த ஆஸ்டியான்ற ஹோல் மூலியமாக தான் அந்த பிளட்ன்றது வந்து அவோட்டாக்கு போகும். அவோட்டானா என்னென்னா நம்ம ஹியூமனுக்கு இருக்கக்கூடிய ஹார்ட் மாதிரி இன்செக்டில் இருக்கக்கூடிய ஹார்ட். ஸோ இப்போ இந்த பிளட் சர்க்குலேஷன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் வந்து எக்ஸ்பேண்ட், அதாவது அவோர்ட்டா வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அந்த ஆஸ்டியா மூலியமா பிளட்ன்றது உள்ளார போயிட்டு அந்த டார்சல் வெசலில் வந்து என்டர் ஆகும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த ஹார்ட்டோட வேவ்ஸ் மூலியமா அந்த பிளட்ன்றது வந்து ஃபார்வர்ட் மூவ்மெண்ட்ல டைவெர்ட் ஆகும். அதை தான் அந்த பிக்சர் நான் காமிச்சிருக்கேன் ஆரோ மார்க் போட்டு. ஸோ புரியலன்னு போது திருப்பி போய் பார்த்துக்கோங்க. அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிஸ்டாலிஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த பிளட்ன்றது வந்து ஹெட்டோட ஹெட்ல இருக்கக்கூடிய அவோர்ட்டான்ற ஹார்ட்டுக்கு வந்து
கேரி பண்ணிட்டு போவோம். அது வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ப்ரீலோகேட்ஸ் ஆகிட்டு வைசரல் சைனஸ், அந்த பெரிய வைசரல் சைனஸ் அந்த சென்ட்ரல் பார்ட்டுக்குள்ளாரையும் கீழே நியூரல் பார்ட்டுக்குள்ளாரையும் பிளட் இருக்கிறது திருப்பி போவோம். சரி, அப்படி அது வந்து பார்த்திங்கன்னா பேசிவாக போகுதுங்க, ஆக்டிவாக பேஸ்டலி கான்ட்ராக்ஷன் மூலயமா அந்த வென்ட்ரல் டயஃபிராகிராமில் பிளட்ன்றது வந்து ஃபோர்ஸ் பேக் பண்ணும். ஸோ முன்னாடி வந்த பிளட்ன்றது வந்து திருப்பி பெரிநியூரல் சைனஸ் மூலயமா பிளட்ன்றது வந்து திருப்பி வரும். ஸோ அந்த பிளட்ன்றது வந்து பார்த்திங்கன்னா டார்சல் சைனஸ் மூலயமா அந்த அல்லரி மசில்ஸ்ன்னு சொல்லிட்டு சொன்னோம்ல, அந்த டார்சல் நர்வஸ் சிஸ்டம் அந்த இதில் வந்து அல்லரி மசில்ஸ்ன்றது இருக்கும். இது மூலயமா பிளட்ன்றது வந்து கான்ட்ராக்ஷன் மூலயமா பிளட் பாடி ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அதுலேருந்து திருப்பி பார்த்திங்கன்னா அந்த ஹார்ட்ன்றதுக்குள்ளார அந்த ஆஸ்டியா மூலயமா திருப்பி உள்ளார போயிட்டு அந்த சர்க்குலேஷன்றது வந்து திருப்பி போயிட்டுருக்கும். ஸோ திருப்பி அந்த பிக்சரில் காமிச்சிட்றேன். ஸோ ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அவர்டன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதை தான் இங்கே தான் ஹியூமன் ஹார்ட்டுன் இன்செக்டோட ஹார்ட்டுன்றது வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதாவது நம்ம ஹியூமனுக்கு இருக்க மாதிரி ஹார்ட்டும் அதுக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த செயின் இந்த பிளட்டுன்றது பம்ப் பண்ணி கொடுக்கறதுனால இதோட பேர் வந்து ஹார்ட்டுன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த ஆஸ்டியான்ற சர்க்கிள்ஸ், ஸோ அதை தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஆஸ்டியான்ற சர்க்கிள்ஸ் மூலயமா பிளட்ன்றது வந்து உள்ளார என்டர் ஆகிக்கும். இது வந்து ஒரு முன்னாடி இருக்க ஃபோர்ஸ் மூலயமா இந்த அவோர்ட்டா மூலயமா இங்கே இருக்கக்கூடிய அக்சசரி ஆர்கன்ஸ், அதாவது பிரெயின் அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ஆர்கன்ஸுக்கும் அந்த ஆக்சிஜன்றது வந்து கொண்டு போயிட்டு இருக்கும். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த பெரி நியூரல் வால்வ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துக்குள்ளார ஃபார்மேஷன் ஆகும். அது எப்படி போகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வென்ட்ரல் டயஃபிராம் மூலயமா. ஸோ கீழே இருக்கிறத தான் நம்ம வென்ட்ரல் டயஃபிராம்னு சொல்லிட்டு சொல்லிருக்கோம். ஸோ இது மூலயமா பார்த்தீங்கன்னா இந்த பிளட்ன்றது வந்து திருப்பி பாடிக்குள்ளார போயிட்டு இன் போத் அந்த அப்வர்ட் இந்த லெக் எல்லா இதுக்குமே இந்த வென்ட்ரல் டயஃபிராம் மூலயமா பிளட்ன்றது போகும். ஸோ இங்கே ப்ரெஷர்ன்றது எங்கே அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹெட் ரீஜியனில் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கீழே போக 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 கம்மியாயிட்டு இந்த இடத்துல வரும்போது லோ ப்ரெஷரில் தான் வரும். ஸோ அதை தான் இந்த ரிலேட்டிவ் ப்ரெஷர்ன்ற டயக்ராமில் நான் இங்கே டினோட் பண்ணிருக்கேன். ஸோ இப்படி தான் இந்த பிளட் மூவ்மெண்ட்றது இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹார்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆஸ்டியான்றது மூலயமா உள்ளார் பிளட் என்டர் ஆகிடும். அதுலேருந்து அவோட்டாவுக்கு போவோம். அவோட்டாவிலேருந்து மற்ற ஆர்கன்ஸ் இம்பார்ட்டன்ட் ஆர்கன்ஸுக்கு பிளட் போயிட்டு திருப்பி வென்ட்ரல் டயஃபிராம், அதாவது பெரிநியூரல் சைனஸ் அப்புறம் பெரிய வென்ட்ரல் சைனஸ் மூலயமா திருப்பி பிளட் பாடிக்கு வந்து திருப்பி ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு திருப்பி ஹார்ட்டுக்குள்ளே இருக்கும். இந்த மாதிரி ஒரு கண்டினியூஸ் ரொட்டேஷனாக தான் போயிட்டு இருக்கும். ஸோ ரொம்ப குழப்பிக்காதீங்க. ஸோ இதில் அடிஷனாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் வந்து பல்சேட்ரி ஆர்கன்ஸ் ஆக்சசரி பல்சேட்ரி ஆர்கன்ஸ்லையும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக போயிட்டு இருக்கும். அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பல இன்செக்ட்ஸ்களில் இருக்கக்கூடிய அந்த த்ரீ காம்பவுண்ட் ஆப்டிக்கல் ஐஸ் அப்புறம் ஆண்டனா அதோட லெக்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் எக்ஸ்ட்ராவாக போகிறது தான் இந்த அக்சசரி பல்சேட்ரி ஆர்கன்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாட்டலைட் ஸ்ட்ரக்சர் மூலயமா இந்த பாடி ரீஜன்ஸ்குள்ளார இண்டிபெண்ட்டாக இண்டிபெண்ட்டாக போயிட்டு வரும். ஸோ இதுதான் இந்த சர்க்குலேட்டரி மெத்தட்கான இது. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தொராசிக் பஸ்டியூல்ஸ் இந்த ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் அந்த லோக்கோமோட்டிவ் ஆர்கன்ஸ் நான் ஏற்கனவே சொன்னது ஆண்டனா லிக் அந்த மாதிரி இருக்கிறது தான் அக்சசரி பல்சேட்ரி ஆர்கன்ஸ். ஸோ தொராசிக் ரீஜன் மூலயமா அந்த பெரியவென்ட்ரல் இது மூலயமா அந்த லோக்கோமோட்டிவ் ஆர்கன்ஸ் அந்த லெக்ஸுக்கும் போயிட்டு வரும். ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த வரக்கூடிய இந்த ரெட் சர்க்கிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அக்சசரி பல்சேட்ரி ஆர்கன்ஸ் இருக்கக்கூடிய இடத்துக்கான ஜாயின்ஸ்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது மூலயமா வந்து பிளட்ன்றது வந்து அங்கேயும் ஆக்சிஜன் போயிட்டு இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம பிளட் எப்படி சர்க்குலேஷன் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்துச்சு. இப்போ அந்த பிளட்டான ஹீமோலிப்பில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மாவும் ஹீமோசைட்ஸும் இருக்கும். ஸோ அதில் ஒரு பிளாஸ்மாவை பற்றி பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 16-8% வரைக்கும் ஒரு இன்செக்டோட பாடியில் இருக்கும். மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டராக இருக்கும். ஸோ இதோட பிஹெச் லெவல்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிளட்டில் வந்து அசிட்டிக் பிஹெச்சாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஹீமோலிப்புன்றது கலர்லெஸ் நேச்சர். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் கால்சியம் மெக்னீஷியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் அப்புறம் கார்போமேட்ஸ் எல்லாமே. அதே மாதிரி நைட்ரஜனஸ் வேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த பிளட்டில் தான் இருக்கும். அடுத்து ட்ரிஹாலோஸுன்ற ஒரு சுகர் காம்பவுண்ட், அதே மாதிரி சோர்ஸ் நம்மளுக்கு குளுக்கோஸ் எப்படி யூஸ் ஆகுதோ அதே மாதிரி சிஹெச்ஓன்ற ட்ரஹலோஸ்ன்ற காம்பவுண்டும் இதில் ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி லிப்பிட்ஸ் ஃபேட் பார்ட்டிகல்ஸ் அப்புறம் லிப்போ ப்ரோட்டீன்ஸ் அப்புறம் அமினோ ஆசிட் குளுட்டமின் ப்ரோலைன் லைசைன் இதெல்லாமும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடுத்து ப்ரோட்டீன்ஸில் லிப்போ ப்ரோட்டீன்ஸ் கிளைகோ ப்ரோட்டீன்ஸ் அப்புறம் பிக்மெண்ட்ஸில் கேரோட்டின் சாந்தோஃபில் அப்புறம் ஹார்மோன்ஸ் அப்புறம்
கேஸான ஆக்சிஜன் அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹீமோலிப்பில் ப்ரெசன்ட் ஆகிடும். இப்போ பிளாஸ்மா பார்த்துச்சு, அடுத்து வந்து ஹீமோசைட்ஸ்ன்னு சொல்லி சொல்லலாம். ஸோ பிளாஸ்மான்றது பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெட் பிளட் செல் மாதிரி, ஸோ அதில் வந்து நியூக்ளியஸ் இருக்காது. ஹீமோசைட்ஸ்ன்றது நம்ம டபிள்யூபிசி அந்த மாதிரி எடுத்துக்கலாம், இன்செக்ட் பில்ல இருக்கக்கூடிய டபிள்யூபிசின்னு சொல்லிட்டு ஹீமோசைட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூக்ளியேட்டட் செல்ஸாக தான் இருக்கும். பட் ஆனால் ஒன்று, ஒவ்வொரு ஹீமோசைட்ஸும் ஒவ்வொரு வேலையை செஞ்சிட்ருக்கும். இப்போது ஹீமோசைட்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ப்ரோ ஹீமோசைட்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்கிறதே பெரிய நியூக்ளியஸ் வச்சிருக்கிறது இதுதான். பட் ஆனால் இருக்கிறதே ஸ்மாலஸ்ட் செல்லும் இதுதான். ஸோ இது வந்து சின்ன சின்ன செல்ஸாக டிவைட் ஆகிட்டு அப்புறம் வந்து ஹீமோசைட்ஸ் மற்ற ஹீமோசைட்ஸை உருவாக்குறது இந்த ப்ரோ ஹீமோசைட்ஸுன்ற செல்ஸ் தான். ஸோ இதனால் இது ஒரு பேரண்ட் செல்னு கூட சொல்லலாம் இன்செக்ட் பாடியில். அடுத்து வந்து பிளாஸ்மோ ஹீமோசைட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா பேகோசைட்டோசிஸ் ப்ராசஸ், ஒரு ஆன்டி டிஃபென்சிவ் மெக்கானிசம்னு சொல்லி சொல்லலாம். இது வந்து ஒரு 30% மேலே ஹீமோசைட்ஸில் அதிகமாக ப்ரெசன்ட் ஆகிருக்கிறது இதுதான். அடுத்து வந்து கிளானரா ஹீமோசைட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா சைட்டோ பிளாஸ்மிக் இன்க்ளூஷன் அந்த ரெட் பிளட் செல்ஸ் அந்த இதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது வந்து பிளாஸ்மோசைட்டுன்றது வந்து டெவலப் பண்ணிருக்குது, அதே மாதிரி ஒரு டிஃபென்ஸ் பர்பஸ்க்காக இது இன்செக்டில் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அடுத்து வந்து ஸ்பெஹுரல் செல்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாஸ்மிக் இன்க்ளூஷன் வந்து இன்செக்ட் பாடியில் மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த ஸ்பெஹுரல் செல்ஸ்ன்றது ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அடுத்து வந்து சைட்டோசைட் அப்படின்னா கோகுலோசைட்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்மால் இன்செக்ட் நியூக்ளியஸ் இருக்கக்கூடிய செல்லுன்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இன்செக்ட் பாடியில் பிளட் கிளாட்டிங் அதாவது பிளட் கோகுலேஷன்றதை வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்டோசைட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இது வந்து பிளாஸ்மா ப்ரெசிபிடேஷன் அந்த பிளட்டுன்றது கரெக்டான லெவலில் போயிட்டு இருக்கிறதுக்கு இதுதான் முக்கியமாக காரணம். அடுத்து வந்து ஈனோசைட்ஸ், ஸோ இது வந்து எசன்ட்ரிக் நியூக்ளியஸ் இருக்கக்கூடிய ஒரு செல், அதே மாதிரி எக்ஸ்க்ரீஷன் ப்ராசஸ் இன்செக்டில் நடக்கிறதுக்கு இதுதான் காரணம். அடுத்து வந்து அடிஃபோ ஹீமோசைட்ஸ், ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேட் ட்ராப்லெட் செல்ஸ் ரவுண்ட்லாம் ஓவைட் செல்ஸ்லாம் இருக்கு சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஃபேட் கண்டென்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்ருக்கும். அடுத்து வந்து போடோசைட்ஸ், ஸோ இது வந்து ப்ரோட்டோபிளாஸ்மிக் ப்ரொஜெக்ஷன்ஸை கொண்டு வரக்கூடிய ஒரு லார்ஜ் ஃப்ளாட் ஹேண்ட் செல்ஸ்ன்னு சொல்லி சொல்ல முடியும். அடுத்து வந்து வெர்மிஃபார்ம் செல்ஸ், ஸோ இது வந்து ஒரு ரொம்ப ரேரான செல்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சரில் புழு மாதிரி ஷேப்பில் இன்செக்ட் பாடியில் ப்ரெசென்ட் ஆகிட்ருக்கும். இப்போ நம்ம இன்செக்ட்ஸ் பாடியில் இருக்கக்கூடிய பிளட்டை பற்றி பார்த்தாச்சு. ஸோ அதில் இருக்கக்கூடிய பிளாஸ்மா, அடுத்து ஹீமோசைட்ஸ். ஸோ ஹீமோசைட்ஸில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தாச்சு. ஸோ இப்போ அடுத்து ஃபங்க்ஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இது வந்து லூப்ரிகேஷன், ஹைட்ராலிக் மீடியம், ட்ரான்ஸ்போர்ட் அண்ட் ஸ்டோரேஜ், அப்புறம் ப்ரொடக்ஷன், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர், ரிஃப்ளெக்ஸ் ப்ளீடிங், மெட்டபாலிக் ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 8 ஃபங்க்ஷனை வந்து இன்செக்ட் பாடியில் மெயின்டைன் பண்ணுது. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இப்போது இன்செக்ட் பாடியில் இருக்கக்கூடியது ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் நம்ம படித்தாச்சு. அது அதோடய இன்டர்னல் ஆர்கன் மூவ்மெண்ட்ஸ் அதே மாதிரி இன்டர்னலில் மாய்ஸ்டாக இருக்கிறதுக்கு இந்த ஹீமோலிம்ஸுன்றது ப்ரெசண்டாக இருக்கிறதுனால தான் அது ஆக்டிவாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. அடுத்து இப்போ நம்ம ஹைட்ராலிக் மீடியம்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இது வந்து பிளட் பம்பிங் மூலிமா ஒரு ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் வந்து டெவலப் பண்ணுது. ஸோ அதனால் இதில் நிறைய ப்ராசஸ் என்னென்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்டைசிஸ் மோல்டிங் ப்ராசஸ். ஸோ ஒவ்வொரு இன்செக்ட்டும் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு மோல்டிங்க்கு வந்து இந்த ஹைட்ராலிக் மீடியமும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன்று. அதே மாதிரி விங் எக்ஸ்பேன்ஷனையும் இதுதான் ஆக்டிவேட் பண்ணுது. அடுத்து வந்து எக்கோஷன் இன் டிப்டீரா, ஸோ அடல்ட் எமர்ஜென்ஸ் பியூபேரியமில் இருந்து அந்த பியூபாலேருந்து அடல்ட்டு ஒரு வருது அந்த பட்டர்ஃப்ளைஸ் வருது இல்லை பட்டாம்பி புழுலேருந்து அந்த பியூப்பான்றது ஃபார்ம் ஆகிட்டு அதுலேருந்து அடல்ட் எமர்ஜ் ஆகிறதும் இந்த ஹைட்ராலிக் மீடியம் மூலியமாக தான். அடுத்து வந்து ஏடிகஸ் இன் மேல் இன்செக்ட், அப்புறம் ஆஸ்டோமோரியா இன் பேப்பிலோனியல் லார்வே, அப்புறம் மாஸ்க் இன் நெய்ட்ஸ் ஆஃப் ட்ராகன் ஃப்ளை, அப்புறம் அந்த லார்வ கேட்டர்பில்லர்ஸோட பாடி ஷேப்பை மெயின்டைன் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா இந்த இன்செக்ட்ஸ் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட் அண்ட் ஸ்டோரேஜ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் பாடியில் நம்ம பிளட் செல்ஸ் எப்படி ஒவ்வொரு நியூட்ரியன்ஸையும் ஆக்சிஜனையும் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுதோ அதே மாதிரி இன்செக்ட் பாடியில் ஹீமோலிம்ஸ் தான் நியூட்ரியன்ஸையும் நைட்ரஜனஸ் வேஸ்ட்டையும் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுது. அடுத்து வந்து ப்ரொடக்ஷன், நம்ம ஹீமோசைட்ஸில் வந்து ஒரு சில குறிப்பிட்ட செல்ஸ் பார்த்தோம், அது வந்து டிஃபென்ஸ் மெக்கானிசமுக்கு ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டும் படிச்சு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி ஏதோ ஒரு பேரசைட்டோ இல்லை ஒரு மைக்ரோ ஆர்கானிசமும் உள்ளார் என்டர் ஆயிடுச்சுன்னா அதை டிஃபென்ஸ் மெக்கானிசம் பண்ணுறது இந்த இன்செக்டில் இந்த செல்ஸ் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ஃபேகோசைட்டோசிஸ், என்கேப்சுலேஷன், அப்புறம் டீடாக்சிஃபிகேஷன் ஆஃப் நைட்ரஜனஸ் வேஸ்ட், அப்புறம் கோகுலேஷன் ப்ராசஸ், பிளாஸ்மா ப்ரெசிபிடேஷன், ஹீமோஸ்டாட்டிஸ், அப்புறம் ஓன் ஹீலிங், அந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் பண்ணுது. அடுத்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், ஸோ ரெகுலேட்ஸ் ஹீட்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம்.
ஸோ நம்ம வந்து வார்ம் பாடிஸ்ன்னு சொல்லுவோம், இதே இன்செக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கோல்டு பாடிஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ என்விரான்மெண்ட்டில் ஏற்றுற மாதிரி அதோட பாடி டெம்பரேச்சரும் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த சேஞ்சஸ் தெர்மோ ரெகுலேஷன்ற ப்ராசஸ் காரணமும் இந்த ஹீமோசைட்ஸ் தான். அடுத்து வந்து ரெஃப்ளெக்ஸ் ப்ளீடிங்னு சொல்லி சொல்லலாம். இப்போ ஏதோ இது வந்து ஒரு குறிப்பிட்ட இன்செக்ட்ஸில் இருக்குது, எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஏஃபிட்ஸில் இருக்கும். ஸோ இது ஹீமோலிம்ஸ் வந்து ஒரு போர்ஸ் மூலியமாகவோ இல்லை சில்த் மூலியமாகவோ ஒரு ஹீமோலிம்போ ப்ரவென்ஷன் ப்ரொடெக்ஷனுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ரிஃப்ளெக்ஸ் ப்ளீடிங்னு சொல்லிட்டு சொல்லலாம். எக்ஸாம்பிள் வந்து ஏஃபிட்ஸில் அந்த ப்ராசஸ் நடக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து மெட்டபாலிக் மீடியமாக வந்து ஹீமோலிம்போ வந்து பல மெட்டபாலிக் ப்ராசஸ், எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா ட்ரெஹலோஸ்ன்றது வந்து அதோடய எனர்ஜி காம்பவுண்டான குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகிறதுக்கும் இது ஒரு மெட்டபாலிக் மீடியமாக ஆக்ட் ஆகிட்ருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த லெக்சர் நோட்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன், எக்ஸாமுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கேட்க முடியலன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கான டவுட்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம பிஎஸ் அக்ரிகல்ச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ, நான் உங்களோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.